ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐ பிரைம் கார்டோட அந்த ஆனுவல் பெனிஃபிட்ஸ் ஆன, அதாவது அவங்களுடைய மைல்ஸ்டோன் ப்ரோக்ராம் அச்சீவ் பண்ணக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 7000 ரூபீஸ் ஒருத்தருக்கிற வவுச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆஃபர் பண்ணிருக்காங்க நண்பா. அது பத்தி அந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போறேன், ஓகேங்களா நண்பா. இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு கிரெடிட் கார்டு பத்தி நிறைய கிரெடிட் கார்டு பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கிறோம், அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பத்தி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கிறோம், ஓகேங்களா. நம்ம சில கார்ட்ஸ் வந்து நம்முடைய யூட்டிலைசேஷன் பொறுத்து தான் கார்டு சூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. அதில் முக்கியமாக அதுக்கப்புறம் எப்படி ரிடீம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன்பா, ஓகேங்களா. சோ அந்த எஸ்பிஐ பிரைம் கார்டை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லி சூஸ் பண்ண நபர்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த கேரண்டி இந்த கார்டை இங்க யூஸ் பண்ணலாம். அவங்க கமிட் பண்ண மாதிரி ஆனுவல் பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த எஸ்பிஐ பிரைம் கார்டோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பத்தி தெரியணும் அப்படின்னா ஏற்கனவே அதை பத்தி வீடியோ பண்ணிருக்கேன்பா, ஓகேங்களா. அந்த வீடியோஸ் நீங்க பாக்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பாரு, நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததா எனக்கு கிடைச்ச அந்த வவுச்சர்ஸோட டீடைல், அதுக்கப்புறம் அதோட ரிடீம் ப்ராசஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லைவா உங்களுக்கு ஷோ பண்றேன்பா. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அதை ஃபுல்லா நீங்க பாருங்க, ஓகே. நம்ம நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது போக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம போற அப்டேட் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். ஹலோ நண்பா, நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பிரைம் கார்டில் மைல்ஸ்டோன் ப்ரோக்ராம் அச்சீவ் பண்ணுறோம், அதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் இதே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். டி ஆஃப் கார்டு மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கண்காட்சி மெசேஜ் போட்டிருக்காங்க. நம்ம 5 லாக் ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் மட்டும் இந்த கார்டில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் 7000 ரூபீஸ் ஒருத்தருக்கிற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வவுச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க நண்பா, ஓகேங்களா. ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்காங்க, ஒன்று யாத்ராவோட கிஃப்ட் வவுச்சர்ஸ், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டலூன்ஸ், ஓகேங்களா. நீங்கள் வந்து அது கஸ்டமர் கேருக்கு டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நீங்கள் கிளைம் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிற நம்பருக்கு வந்து அவங்க சொல்கிற அந்த கீவேர்டு நீங்கள் டைப் பண்ணி அனுப்புற மூலிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் நண்பா, ஓகேங்களா. யாத்ரா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஹோட்டல் ஃப்ளைட்ஸ் ஹாலிடேஸ் இந்த மாதிரியான கேட்டகரிக்குள்ளே போகும். பேண்டலூன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு லைஃப் ஸ்டைல் கிளாத்திங் ஷோரூம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. உங்களுக்கு எது சூட்டபுள் அப்படின்ட்டு சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை தேர்ந்தெடுக்கலாம் நண்பா, ஓகேங்களா. நான் வந்து பேண்டலூன்ஸ் சூஸ் பண்ணுறேன் நண்பா. நான் கஸ்டமர் கேர் கால் பண்ணாமல் செல்ஃபாகவே இதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன்பா, ஓகேங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி அதாவது B5L அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏ அப்படின்னா உங்களுக்கு யாத்ரா, ஓகேங்களா. பி வந்து பேண்டலூன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் மெசேஜ் பண்ண போகிறேன் நண்பா, ஓகேங்களா. அவங்க ப்ரொவைட் பண்ண நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்களை போட்டுட்டேன், ஓகேங்களா. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்க சொன்ன டெக்ஸ்ட் பண்ணிட்டு அது போக பி ஆப்ஷன் சூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் நான் மெசேஜ் பண்ணுறேன்பா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் கொடுக்கணும்ப்பா, ஓகேங்களா. அதாவது BL5 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தனா கேரே மெசேஜ் வந்துருச்சு, ஓகேங்களா. எப்படின்னா B5L அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு அவங்க ரெக்வஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க, ஓகேங்களா. நண்பா நம்ம செப்டம்பர் 12 வந்து இந்த ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருந்தோம் நண்பா, ஓகேங்களா. 5 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய வவுச்சர் சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் டேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வவுச்சர்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க நண்பா, ஓகேங்களா. நமக்கு மெயில் மூலியமாக அதை அனுப்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இந்த கண்டென்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அதாவது எதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே அவங்க போட்டிருக்காங்க பாருங்க. இந்த 5 லாக் மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணக்காக இங்கே கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7000 ருபீஸ்க்கான இது வவுச்சர் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ஒரே அடியாக 7000 கொடுப்பாங்க அப்படிங்கிற நினச்சேன். ஆனால் அதில் வந்து ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது எப்படி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அம்மா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000, 2500, 2500 அப்படின்ட்டு ஒரு 3 வவுச்சரை வந்து ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பா. இது வந்து ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது தான், ஓகேங்களா. ஒரேடியாக நீங்கள் 7000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுடைய கஸ்டமைஸ் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் வரும்னு எதிர்பார்த்தா, பட் வந்து 6 மந்த் கொடுத்துருக்காங்க. 6 மந்த் அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை தான், ஓகேங்களா. முடிஞ்சளவுக்கு 6 மந்த்துக்குள்ளே அது நீங்கள் யூஸ் பண்ணிடணும். ஒருவேளை நீங்கள் 6 மந்த்துக்குள்ளே இந்த வவுச்சர் நீங்கள் யூஸ் பண்ண முடிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க. திரும்ப வந்து எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து நீங்கள் என்ன கிளைம் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது நண்பா, ஓகேங்களா.
ஓகே, நம்ம இந்த வீடியோவில் நண்பா இந்த வீடியோ உங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது சந்தேகம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு அப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.